ஒரு 14 days டைம் இருக்குது. 14 நாள் வரைக்கும் அந்த சேட்டலைட் அந்த மிஷின் வந்து தாங்கும். அந்த மிஷின் வந்து மூனில் இருக்க அந்த குளிரை, மூனில் இருக்க அந்த அந்த ஒரு வெதர் கண்டிஷன்ஸை தாங்கும். அதுக்கப்புறமா அது கிராஷ் ஆகிடுச்சுன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ வரைக்கும் யார் தொட்டு விடும் தூரத்தில் நீயும் இல்லை, உன்னை விட்டு விடுவதாக நாங்களும் இல்லை. இந்த வேர்ட்ஸ் வந்து கரெக்டாக யாருக்கு சூட் ஆகும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இஸ்ரோ ஹெட் சிவன் அவருக்கும் அவங்களுடைய டீம்மேட்ஸுக்கும் கண்டிப்பாக சூட் ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபமாக நம்ம வந்து சந்திராயன் 2 சேட்டலைட் வந்து நம்ம அனுப்பினோம். அனுப்புனதில் ஒரு 95% நம்ம ஜெயிச்சிட்டோம் தாங்க சொல்லணும். இது வந்து ஒரு தோல்வி அப்படின்ட்டு சொன்னாங்கன்னா பெருசாக அதை ஒத்துக்கிற மாதிரி கிடையாது. ஏன்னா மூணுக்கும் எர்த்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 384,000 கிலோமீட்டர்ஸ் மூணுக்கும் எர்த்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். அதில் வந்து நம்ம லாஸ்ட்டாக ஒரு 2 கிலோமீட்டர், வெறும் 2 கிலோமீட்டரில் வந்து நம்மளால் லேண்ட் பண்ண முடியல, அந்த வந்து அந்த சிக்னல் கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டுருக்காங்க. ஸோ இப்பயும் நமக்கு வந்து ஹோப் இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து இந்த சந்திராயன் 2 எதுக்காக அனுப்பியிருக்காங்க, என்ன பர்பஸ்க்காக அனுப்பியிருக்காங்கன்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். சந்திராயன் 2 வந்து டோட்டலாக 3 மிஷின் இருக்குது. அது உள்ள பார்த்திங்கன்னா ஆர்பிட்டர், லேண்டர், அப்புறம் ரோவர். ஆர்பிட் வந்து 3 சுற்றியும் ரொட்டேட் ஆகும், லைக் ரெவால்வ் ஆகும். அது வந்து ஆர்பிட் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லேண்டர். லேண்டர் வந்து 3 சதர்ன் ஹெமிஸ்பியரில் லேண்ட் ஆகிற மாதிரி அதை வடிவமைக்கப்பட்டிருக்கு. 3 சதர்ன் ஹெமிஸ்பியர், அதாவது சவுத் சைடு வந்து அந்த லேண்டர் வந்து லேண்ட் ஆகணும். லேண்ட் ஆன பட்சத்தில் அப்புறமா அந்த ரோவர் வெளியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 மீட்ரு, ஐ மீன் அந்த ஒரு கணக்குக்குள்ளே போயிட்டு அவங்க வந்து அதை வந்து ரிசர்ச் பண்ணுவாங்க. அதாவது மூனில் வந்து தண்ணி இருக்குன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சோம். அது இந்தியன்ஸ் தான் கண்டுபிடிச்சாங்க. எப்படி கண்டுபிடிச்சாங்க? சந்திராயன் 1 அனுப்புனாங்க. 2008 அக்டோபரில் அனுப்புன சந்திராயன் 1 தான் வந்து உங்களுக்கு வந்து மூனில் வந்து தண்ணி இருக்க சொல்லி கண்டுபிடிச்சாங்க. அதை கண்டுபிடிச்ச விதத்திலேயே தான் லைக் உங்களுக்கு வந்து இப்போ சந்திராயன் 2 நம்ம அனுப்பியிருக்கோம். சந்திராயன் 2 அனுப்பி நம்ம இதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அனுப்பப்பட்ட சந்திராயன் வந்து எந்த தேதியில் அனுப்புனாங்க, எப்பப்போ என்னென்ன ஆச்சுன்ற எக்ஸாக்ட் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். July 22 சந்திராயன் 2 வந்து ஸ்ரீஹரிகோட்டாவிலேருந்து லைக் 3 வந்து சென்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸ்பேஸுக்கு சென்ட் பண்ணப்பட்ட சந்திராயன் 2 வந்து சரியாக பார்த்தீங்கன்னா July 24 வந்து எர்த்தை வந்து ரொட்டேட் பண்ண ஃபஸ்ட் ரொட்டேட் கம்ப்ளீட் பண்ணிச்சு. கம்ப்ளீட் பண்ணி முடிச்ச அந்த சந்திராயன் 2 அந்த சேட்டலைட் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 14 வந்து மூணு கிட்ட போய் அந்த ஆர்பிட்டர் வேலை செய்யணும் இல்லையா, அதுக்காக ரெவால்வ் ஆகிறதுக்காக வேண்டி எர்த்துலேருந்து 3 மூவ் ஆகியிருக்கு. மூவ் ஆகின அந்த சந்திராயன் 2 வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 20 வந்து 3 வந்து ரெவால்வ் பண்ண ஆரம்பிச்சிருக்குங்க. அதே போல் ஆகஸ்ட் 20 ரெவால்வ் பண்ண ஆரம்பிச்ச அந்த சந்திராயன் 2 ஆகஸ்ட் 22 கரெக்டாக ஆகஸ்ட் 22 வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை நம்ம இஸ்ரோக்கு அனுப்பியிருக்கு. ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஆஃப் த மூன் அதை வந்து அனுப்பியிருக்கு. ஆகஸ்ட் 26 வந்து செகண்ட் ஃபோட்டோ, மூனோட செகண்ட் ஃபோட்டோவாக அனுப்பியிருக்கு. அப்போ ஆர்பிட்டோட வேலையை வந்து அது வந்து பர்ஃபெக்டாக செஞ்சுருக்கு. நம்ம அதில் ஜெயிச்சிட்டோன்னு தான் சொல்லணும். செப்டம்பர் 2 தான் அந்த லேண்டர் வந்து விக்ரம், அந்த லேண்டருக்கு வந்து இவங்க வச்சுருக்க பேர் வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் லேண்டர்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் வச்சுருக்காங்க. ஸோ அந்த லேண்டர் வந்து மூனில் இறங்கிறதுக்கு போகும்போது ஒரு 2.1 கிலோமீட்டர்ஸில் வெறும் 2.1 கிலோமீட்டர்ஸில் அது அது வந்து நம்மளுடைய சிக்னல் வந்து லாஸ்ட் ஆகிடுச்சு. ஏன்னா கண்டிப்பாக நம்ம பண்ண ஒர்க் வந்து நம்ம ஹார்ட் ஒர்க் வந்து வேஸ்ட் ஆகாது. ஏன்னா நிறைய வெளிநாட்டில் இன்டர்நேஷ்னலில் நம்ம பேர் இந்தியா இடம் பெற்றுருந்தா இது வந்து ஒரு பெரிய ஆக்கப்பூர்வமான விஷயம். யாருமே ட்ரை பண்ணாது, யாருமே சந்திராயன் 2 லைக் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணலை. ஃபஸ்ட்டு அனுப்பி சக்ஸஸ் ஆகிட்டு செகண்ட் அந்த மூணு வந்து எல்லாத்துக்கும் ஏற்றதா, மூணு வந்து பார்த்திங்கன்னா மனுஷன் வாழ முடியுமா, அங்கே தண்ணி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, எவ்வளோ தண்ணி இருக்குது, என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிங்க. சந்திராயன் 2 நம்ம சென்ட் பண்ணியிருக்கோன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். ஒரு இந்தியனாகவும் இதை நம்ம வந்து ஒரு ரொம்ப பெருமையான விஷயமாக தான் நினைக்கணும்னு சொல்லுவேன். பிரைம் மினிஸ்டர் மோடி கூட பார்த்தீங்கன்னா பெங்களூர் போயிட்டு சிவன் சாருக்கு வந்து அவர் வந்து ஆறுதல் சொன்னார் பரவாயில்லன்னு சொல்லிட்டு. அவர் வந்து அந்த எண்டிங்கில் நீங்கள் மேபி நிறைய வீடியோ வைரல் ஆச்சு, அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் ரொம்ப கட்டி பிடிச்சி ரொம்ப வந்து பேம்பர் பண்ணார் அவரை. ஸோ எல்லோரும் ஒரு இந்தியன் சார் நினச்சி ரொம்ப ப்ரௌட் ஆகணும். ஸோ சந்திராயன் 2 லேண்டர் வந்து ஃபவுண்ட் ஆகிருக்கு. சந்திராயன் 2 லேண்டர் வந்து ஃபவுண்ட் ஆகிருக்கு மூணுலன்னு சொல்லிட்டு நம்ம இஸ்ரோ ஹெட் சிவன் வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நம்ம வந்து ரொம்ப வெக்ஸ் ஆனோம். கிட்டத்தட்ட ஒரு 130 மில்லியன் இந்தியன்ஸ் வந்து நம்ம வந்து ரொம்ப வெக்ஸ் ஆனோம். என்னடா அவ்வளோ கஷ்டப்பட்டு போன ஒரு விஷயம் வந்து ஃபெயில் ஆகிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் சாதாரணமாக இல்லை, ஒரு 2.1 கிலோமீட்டர்ஸில் ஃபெயில் ஆகிடுச்சான்னு சொல்லிட்டு நம்ம வந்தோம். பட் ஆனால் வி ஆர் ஸோ ஹாப்பி தட் நமக்கு வந்து அவர் வந்து இப்போ நியூஸ் கொடுத்துருக்காரு. என்னென்னா லேண்டர் வந்து உங்களுக்கு மூனில் வந்து ஃபவுண்ட் ஆகிருக்கு, மூனில் கிடச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. இதுக்கு மேலே நியூஸ் எப்படி ஆகும் எப்படின்ட்டு தெரியல. ஆனால்
இஸ்ரோ மூலியமாக தெரிஞ்ச நியூஸால் சந்திராயன் டூ வந்து கிட்டத்தட்ட ஒரு 98% சக்ஸஸ்ன்னு தான் சொல்லணும். இது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியான விஷயம், உங்ககிட்ட சொல்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சிச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி இப்படி தான் சந்திராயன் இருக்குது இன்னும் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச், நன்றி.